ஹை மடியர் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எம்எஸ் தோனி அவரோட அஃபிஷியலான ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் இன்றைக்கி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, நான் ஒரு படத்தை நடிக்க போகிறேன், அந்த படத்தோட பேர் யா நியூ ஏஜ் கிராஃபிக் நாவல் அதர்வா, இல்லை த ஆர்ஜின் ஆஃப் அதர்வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட பேர் ஒரு மோஷன் போஸ்டராக ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த மோஷன் போஸ்டரில் ஃபஸ்ட்டு ஆனிமியாக வந்திருந்து, அதுக்கோசம் ஆனிமியாக வரும், அதுக்கப்புறம் அவரோட ஃபேஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஆனிமியாக வந்து லாஸ்ட்டாக அவர் ஒரு ஆனிமியாக வந்து வராரு. ஸோ ஆனிமேஷன் ஒரு ஒரு கேரக்டர் மட்டும் இல்லை, அவர் ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி மொத்தம் ஃபுல்லாக வந்து ஆனிமேஷன் கேரக்டர் மாதிரி வந்துடுறாங்க. ஸோ இந்த ஒரு படத்தில் ஒரு புதுசான ட்ரைவ் வந்து பண்ணிருக்காங்களா, டைரக்ஷன் சைடு, ப்ரொடியூசர், எல்லா சைடும் சரி, அது என்ன அப்படின்ட்டு வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி சில இன்ஃபர்மேஷன் லீக் ஆயிருக்கு, அதுவும் என்ன அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். இந்த படம் ஃபிலிமாக வரப்போதா இல்லை வெப்சீரிஸாக வரப்போதான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த படம் வந்து ஒரு நாவல்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி, ஓகேங்களா. இந்த நாவல் வந்து அன்பப்ளிஷ்ட் நாவல், இன்னும் வந்து ரிலீஸே ஆகலை இந்த புக்கு. இந்த புக்கோட ஆத்தர் பேர் ரமேஷ், அவர் இந்த படத்தை எடுக்கிறார் போல். ஸோ இந்த படம் ஒரு ஸ்கைஃபை டெக்னாலஜி சயின்ஸ் ஏன்ஷியன்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு அகோரியை பேஸ் பண்ணி இந்த ஒரு படம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தோட கான்செப்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு என்ன சொன்னாங்க அப்படின்னா, வந்து பேஸ்ட் ஸ்டோரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அகோரி இருப்பார், அவருக்கு வந்து ஒரு டெக்னாலஜி கிடைக்கும், அந்த டெக்னாலஜி வச்சு சுற்றி இருக்கவங்க அகோரி இருக்கிற யாரும் சரி, இல்லை வந்து காட்டுவாசியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்களா, அவங்க நம்பிட்டு இருக்க மித்ஸை எல்லாம் மூட நம்பிக்கையை அழிக்கிற மாதிரி வந்து காட்டுவாங்களா, நிறைய வார் நடக்கும், நிறைய ஃபைட் இருக்கும், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இருக்கும், நிறைய விஷயங்கள் வந்து நிறைய காமிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு படம் கேம் நீங்கள் பார்த்து காட் ஆஃப் வார் கேம் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த காட் ஆஃப் வார் கேம் வந்து ஒரு படமாக எடுத்து அப்படி இருக்கும். ஸோ வந்து அந்த காட் ஆஃப் வார் கேமை வந்து அனிமி கேரக்டர் வந்து ஒரு ரியல் கேரக்டர் மாதிரி காமிச்சு கோல்டு பர்க் பண்ணலாம் அப்படின்னு நல்லாயிருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கோல்டு பர்க்கை கூட்டு வந்து அவர் வந்து அனிமி கேரக்டரை மாற்றி பண்ண அப்படி இருக்கும், அதே மாதிரி தான் எழுதி வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்களா, அது என்ன அப்படின்னா, மித்தலாஜிக்கல் ஹீரோ சூப்பர் ஹீரோஸை யாரோ வந்து ஒரு வெப்சீரிஸாக ஃபிலிமாக யாரோ வந்து எடுக்கல. ஸோ இவர் தான் ஃபஸ்ட் டைம். உதாரணத்துக்கு இந்த காட் ஆஃப் வார் அப்படின்ற இந்த கேம்லேயே வந்து ஹெர்குலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடை வந்து காட்டுவாங்களே, அதே மாதிரி தான் வந்து இந்த படத்தை ஏதோ வந்து ஒரு கடவுள் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி யாரோ வந்து காமிச்சிருக்காங்க போல், ஏதோ காமிக்கில் இருக்கதோ இல்லை வந்து ஒரு நாவலில் இருக்கோ சூப்பர் ஹீரோ ஒரு வெப்சீரிஸ் மாதிரி காட்ட போகிறாங்க. இந்த படம் வந்து ஒரு ஃபிலிம் மூவிலாம் வந்து கிடையாது, டிஸ்னி ஹாஸ்டாரில் மோஸ்ட்டாக இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு ஓடிடி தளத்தில் வந்து வெப்சீரிஸாக வரத்துக்கு வந்து அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் எப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு, அதான் வந்து ஷேர் பண்ணிச்சேன். நீங்கள் தோனி ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் மக்களே.